சாணக்கியாவின் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் 29/1/2023 ஞாயிறு மாலை சரியாக 6 மணிக்கு தி கிராண்ட் ரெஜன் ஹோட்டல் அவினாசி சாலை கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. தமிழக ஆளுநர் ரவி வந்து தமிழகத்தை வந்து விமர்சனம் பண்ற மாதிரியே வந்து எல்லாமே அது போக வந்து இந்த சட்டசபையில் நடந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து தமிழகம்னு வச்சிருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி செயல்பாடுகள் அதெல்லாம் தான் இப்போ ஒரு அமைதி ஆகிட்டாரு. ரீசெண்ட் டைம் அது வந்து சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே தான் இல்லை, அது அவரே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு சொல்லி கூட்டணி கட்சிகள்லாம் நிறையா வந்து திருப்பி பெறணும் ஆளுநர்னு சொல்லி அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அவரை விரைவில் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் என்று கருதுகிறோம். அண்மையில் வந்த செய்தி புதிதாக வேறொருவர் பொறுப்புக்கு ஆளுநராக நியமிக்கப்பட இருக்கிறார் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. அவர் புதுதில்லிக்கு போய்விட்டு வந்த பிறகு இதுபோன்ற சர்ச்சையான எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை, அமைதியாக இருக்கிறார். தமிழ்நாடு அரசோடு ஒத்துழைப்பதாகவும் தெரிகிறது. அதிமுகவில் நிகழ்கிற உட்கட்சி பூசல் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது. போட்டி போட்டு கொண்டு அவர்கள் பாஜகவை தூக்கி சுமப்பதிலே ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே நல்லதல்ல என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரோட்டில் நடைபெறவிருக்கிற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் மீண்டும் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக உழைப்போம். திமுக வந்து தேர்தல் சமயத்தில் கொடுத்த அறிக்கைகள் வந்து முக்கிய அறிக்கை, இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் மலைய பெண்கள் இது மாதிரி இன்னும் நிறைய வந்து பெண்டிங்லேயே இருக்குது. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வேறு இந்த சமயத்தில் வந்து உங்கள் சார்பாக வந்து அடுத்த கூட்டணி வைக்கிற பட்சத்தில் வந்து என்ன மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது, நிறைவேற்றி கொண்டே வருகிறது. நிறைவேற்றப்படாமல் இருக்கிற கோரிக்கைகளை அல்லது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.